சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸி 125வது பிறந்த தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. 1897 ஆண்டில் ஒடிஷா மாநிலம் கட்டாக்கில் பிறந்த சுபாஷ் சந்திரபோஸின் 125வது பிறந்த தினம் முதல் ஆண்டுதோறும் இந்த நாளை பராக்கிரம திவசாக கொண்டாட மத்திய அரசு ஏற்கனவே முடிவு செய்துள்ளது. மத்திய கலாச்சார அமைச்சகம் சார்பில் இந்த ஆண்டு முழுவதும் பல்வேறு கொண்டாட்டங்களை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. தூர்தர்ஷன் அகில இந்திய வானொலி சார்பில் குழு விவாதம், ஆவணப்படம் தயாரித்தல், நேதாஜியின் வாழ்க்கை குறித்த பல்வேறு நிகழ்வுகளை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. மத்திய கல்வி அமைச்சகம் சார்பில் 5 பல்கலைக்கழகங்களில் நேதாஜி பெயரில் இருக்கைகள் அமைக்கப்பட உள்ளன. மேலும் நேதாஜியின் போதனைகள் குறித்து காணொலி மூலமான நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த நாளையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்தநாளையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேதாஜியின் திருவுருவப்படத்தை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று திறந்து வைத்து மரியாதை செலுத்தினார். மேலும் அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில், நாட்டின் மிகவும் விரும்பக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்களில் நேதாஜி குறிப்பிடத்தக்கவர் என்றும், சுதந்திரத்திற்கு அவர் ஆற்றிய பங்கு அளப்பரியது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அவருடைய தியாகங்கள் எப்போதும் நம்மை ஈர்க்கக்கூடியது என்றும் குடியரசுத் தலைவர் அதில் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு ஹைதராபாத்தில் எம்சிஆர் ஹெச்ஆர்டி கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவர் தமது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த நாளில் நேதாஜி போன்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு தாம் மரியாதை செலுத்துவதாகவும், ஒருவர் மறைந்த பின்னும் அவருடைய கொள்கைகள் ஆயிரக்கணக்கானோரின் வாழ்க்கையில் அடித்தளமாக அமைவதும் குறிப்பிடத்தக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களிடமிருந்து தாய்நாட்டை விடுவிக்க மிக சிறந்த பங்கினை நேதாஜி ஆற்றியதாகவும் வெங்கையா நாயுடு ட்விட்டரில் கூறியுள்ளார். அவருக்கு இந்த நாடு என்றென்றும் நன்றி கடன்பட்டிருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தமது ட்விட்டர் செய்தியில், மிக சிறந்த சுதந்திர போராட்ட வீரராகவும் தாய்நாட்டின் உண்மையான புதல்வராகவும் திகழ்ந்தவர் நேதாஜி என்று குறிப்பிட்டுள்ளார். அவருடைய தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பு என்றென்றும் நினைவு கூறத்தக்கவை என்றும் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேதாஜியின் திருவுருவப்படத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் உள்ளிட்ட பலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்தியாவின் தேசிய முழக்கமாக சுபாஷ் சந்திரபோஸ், ரத்தத்தை வெளிப்படுத்துங்கள், சுதந்திரத்தை அளிக்கிறேன் என்று குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். அவருடைய 125வது பிறந்த தினத்தில் அனைத்து மக்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார். சென்னை ஆளுநர் மாளிகையில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் திருவுருவப்படத்திற்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த நாளையொட்டி சென்னை கடற்கரையில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மாநில அமைச்சர்கள் ஜெயக்குமார், கடம்பூர் ராஜு, பாண்டியராஜன் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.